மோசமாக உள்ள குடியிருப்புகளை மலைக்கு முன் இடிக்க உத்தரவு. பருவமழை துவங்குவதற்கு முன் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள பழைய குடியிருப்பு கட்டணங்களுக்கு சீல் வைக்கவும், மோசமான நிலையில் உள்ள கட்டணங்களை இடித்து தள்ளவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு அதிக மழை தொடரும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரத்தில் தான் துவங்கும். சில ஆண்டுகளாக பருவம் தவறி கனமழை பெய்து வருகிறது. திடீரென குறைந்த நேரத்தில் அதிக மழை கொட்டி தீர்க்கும் நிகழ்வுகளும் நடக்கின்றன. இதை கருத்தில் வைத்து பருவமழை துவங்கும் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பேரிடர் தடுப்பு பணிகளை திட்டமிட அனைத்து துறைகளுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, தமிழகத்தின் சில மாவட்டங்களில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. அடுத்த ஓரிரு மாதங்களில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்பதால் பேரிடர் தடுப்பு பணிகள் குறித்து தலைமை செயலகத்தில் நடந்த உயரதிகாரிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டு வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்களில் சிதிலமடைந்துள்ள பழைய குடியிருப்புகளை காலி செய்து உடனடியாக சீல் வைக்க வேண்டும். ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ள குடியிருப்பு கட்டணங்களை இடித்து உடனே இடித்து தள்ள வேண்டும். கட்டண கருவிகளை உடனுக்குடன் அகற்ற உள்ளாட்சி அமைப்புகளின் உதவியை பெறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவை அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பழைய குடியிருப்புகளின் விவரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. ஒரு சில வாரங்களில் சீல் வைப்பது இடிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.